ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியானது முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல தென்னாப்பிரிக்க அணியை 28 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணியானது 6 விக்கெட் வித்தியாசத்துல நம்ம இந்திய அணியை வின் பண்ணியிருக்காங்க. இந்தியில ஐசிசி டி ட்வெண்ட்டி பேட்டிங் தரவரிசை பட்டியல வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் டீம்ல விராட் கோலி பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி ஒன் டே டெஸ்ட் இந்த மூணு மேட்ச்லயும் வந்து சூப்பரா விளையாண்டுட்டு வந்தாங்க. ஆனா மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல நம்ம விராட் கோலி பேட்டிங் பண்ணல, அதனால ரெண்டு டி ட்வெண்ட்டி போட்டியை சேர்த்து மொத்தமாவே 27 ரன்கள் தான் எடுத்திருக்காங்க. இதனால சர்வதேச டி ட்வெண்ட்டி பேட்டிங் தரவரிசை பட்டியல மூணாவது இடத்துல இருந்தே நம்ம விராட் கோலி 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. முதல் இடத்துல 3.801 ரேட்டிங் எடுத்து முதல் இடத்துல இருக்காங்க. 799 ரேட்டிங் எடுத்து மேக்ஸ்வெல் 2வது இடத்துல இருக்காங்க. 786 ரேட்டிங் எடுத்து பாபர் அசாம் 3வது இடத்துல இருக்காங்க. 763 ரேட்டிங் எடுத்து ஆரோன் ஃபின்ச் 4வது இடத்துல இருக்காங்க. 747 ரேட்டிங் எடுத்து மார்டின் கப்டில் 5வது இடத்துல இருக்காங்க. 741 ரேட்டிங் எடுத்து விராட் கோலி 6வது இடத்துல இருக்காங்க. 734 ரேட்டிங் எடுத்து கெவின் லூயிஸ் 7வது இடத்துல இருக்காங்க. 683 ரேட்டிங் எடுத்து லோகேஷ் ராகுல் 8வது இடத்துல இருக்காங்க. 679 ரேட்டிங் எடுத்து அலெக்ஸ் ஆலிஸ் 9வது இடத்துல இருக்காங்க. முகமது ஷசாத் 653 ரேட்டிங் எடுத்து 10வது இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.